Hello friends, welcome to REVA Designers. நாம் இந்த வீடியோவிலையும் கேன்வாஸ் இல்லாத நெக் டிசைன் வந்து எப்படி சிம்பிளாக அதோட ஈஸியாக வைக்கிறதுங்கிறத பிகினர்ஸ்க்கான கிளாஸாக பார்க்க போகிறோம். இந்த நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு, நெக்கோட நீளம் அதாவது லென்த் வந்து 6.5 இன்ச்சு. இப்போ இதை இந்த மாதிரி டிசைனில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த நெக்கை வந்து லைனிங் வச்சு தைச்சு யூஸ்ஃபுல்லாக நம்ம எப்படி கேன்வாஸ் இல்லாத நெக்குக்கு திருப்புவோமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த நெக்கில் வந்து நம்ம பார்டர் தான் வைக்க போகிறோம். அதாவது இந்த சுடிதாரில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் பார்டர் இருந்துச்சு, அந்த பார்டரையே டிசைனாக நம்ம வச்சா எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த டிசைனில், அதாவது இந்த நெக் கட் பண்ண இந்த டிசைனில் நம்ம பார்டரை இந்த வீடியோவில் வச்சு காட்டுறேன். இப்போ இந்த நெக்குக்கு வந்து தையல் போட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம மூணு இடத்துல மட்டும் வெட்டினா போதும். அதாவது நம்ம குட்டியாக கட் பண்ணி விட்டு திருப்புவோம் பார்த்திங்களா, அதுக்காக சும்மா அந்த மூணு கார்னரை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டாவே சரியாக இருக்கும். இப்போது இதில் வந்து தையல் போட்டு ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சென்டர் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் இந்த பார்டர் வைக்கிறதுக்கு ரெண்டு சைடும் வந்து அந்த சென்டரில் கவர் ஆகும் இந்த பார்டரு. இதை வந்து இந்த சுடிதாரோட பார்டரு, இது ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது, அதனால் இதில் இருந்து அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கொஞ்சத்தை மட்டும் நான் கட் பண்ணி விட்டுட்டு எப்படி தைக்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சைடு, அதாவது இது கொஞ்சம் பட்டையாக இருக்கிறதுனால இந்த பட்டையாக இருக்கிற இந்த சைடையே எட்ஜில் வைக்கிற மாதிரி கொஞ்சம் மடிச்சுக்கலாம். இந்த நூலெல்லாம் வெளியில் வராமல் பிசர்லாம் தெரியாத அளவுக்கு ஃபஸ்ட்டு மடிச்சுக்கலாம். இந்த நெக்கில் வந்து பார்டர் செட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் மட்டும் நம்ம எந்த அளவுக்கு சுருக்கில்லாமல் தைக்கிறோமோ அப்போ தான் இந்த நெக் வந்து ஃபினிஷிங் பக்காவாக வரும். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பார்டர் வைக்கிற டிசைனில் இது மட்டும்தான் நம்ம பார்க்க வேண்டியது. மற்றபடி இப்போ சாதாரணமாக பார்டர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வைக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் இந்த கார்னரில் திருப்புறது தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த பார்டர் செட் ஆகிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை வந்து எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த கார்னர்கிட்ட கரெக்டாக கையை வச்சு கீழே வர இடத்துல சுருக்கில்லாத அளவுக்கு எவ்வளோ துணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மடக்கி விடணும். அப்படி மடக்கி விட்டால் இந்த மாதிரி சுருக்கு வராது. இப்போ வந்து நான் எப்படி நெக்குக்கு வைக்கிறதுன்னு மடக்கி காட்டிட்டேன், ஆனால் இதை நம்ம நெக்கை சுற்றியும் வைக்கலை, அதுக்கு பதிலாக இதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் மாதிரி தான் வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியும் இந்த கார்னரில் கரெக்டாக இப்படி வளைச்சி விட்டு அந்த கார்னர்கிட்ட சுருக்கு இல்லாமல் இருக்கணும், அதாவது அது இழுத்துட்டு இருக்கக்கூடாது, அப்படி இல்லாமல் இருந்தால் தான் அது சரியாக வரும். இதை வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிட்டேன். இந்த டிசைனில் தான் ஆக்சுவலாக வைக்கிறதுக்காக நான் மார்க் பண்ணது. இப்போ எண்டில் நல்லா மடக்கி விட்டுருணும். மடக்கி விட்டு கொஞ்சம் டாட் அடித்து அது பிரியாத அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடை ஸ்டிச் பண்ணிடலாம். இதில் வந்து எவ்வளோ துணி நம்மளுக்கு தேவை இல்லையோ அதை உள்ளே மடக்கி விட்டுடலாம். நான் வந்து இந்த டிசைன் மட்டும் கரெக்டாக தெரிகிற மாதிரி இதை வச்சு மடக்கியிருக்கேன். இதை தையல் போடும்போது பார்த்திங்கன்னா தையல் வந்து நல்லா கொஞ்சம் தெரியாத அளவுக்கு நீட்டாக போடணும். அதோட இந்த கார்னரில் நம்ம மடக்கி விட்டோம் பார்த்திங்களா, அது மேலே கம்பல்சரி தையல் போடணும். அப்போ போட்டால் மட்டும்தான் அது வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி இல்லாமல், அதாவது ஒரு ஓட்டையாக அப்படி அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். நெக்கு அதோட இந்த பார்டர் ஃபினிஷிங்கும் கரெக்டாக வரும். நான் இதில் போட்டு காட்டியிருக்கிற மாதிரி அந்த தையலை நம்ம கட் பண்ணி போட்டால் நல்லா இருக்காது, அதனால் ரெண்டு லைனாக ஒன்று மேலே ஒன்று போட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த எட்ஜை ஒன்றா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மடக்கி விட்டாலும் விட்டுக்கலாம். நான் வந்து இதில் கொஞ்சம் கிராஸாக மடக்கி விடுறேன், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு மடக்கிட்டு அதை அப்படியே கிராஸாக மடக்கி விட்டால் இந்த மாதிரி வந்துடும். ஏன்னா இந்த கிராஸாக மடக்கி இருக்கிறது ரெண்டு சைடும் வரும்போது பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அதனால் நான் கிராஸாக மடக்கியிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக தேவைன்னா கூட நம்ம மடக்கி வச்சுக்கலாம். இப்போது ஆப்போசிட் சைட் பார்டரையும் நான் வச்சு காட்டுறேன். இதை நல்லா கரெக்டாக மடக்கி விட்டுட்டு இந்த கார்னர் மட்டும்தான் இதில் முக்கியம். இதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கார்னர் கிட்ட வரைக்கும் தைச்சிட்டு அந்த இடத்துல
கை வச்சு ஒரு மடக்கு எவ்வளோ துணி நம்மளுக்கு தேவையோ அது வந்து இவ்வளோ தான், இவ்வளோ ஒரு 2 இன்ச் 3 இன்ச்சுன்னு நம்மனால அப்ராக்சிமேட்டாக அதை சொல்ல முடியாது. அதனால் நெக்கை பொறுத்து அது எவ்வளோ நம்ம சுருக்கு இல்லாமல் உள்ளே மடக்கி விடுறோமோ அந்த அளவுக்கு நெக் வந்து ஃபினிஷிங்காக வரும். இப்போது பார்த்திங்கன்னா நம்ம மடக்கி விட்ட துணி அது உள்ளேயே அப்படியே தான் இருக்கும். நம்ம வந்து நல்லா தையல் போடும்போது எட்ஜில் போடணும். இந்த பார்டர் வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், ஆனால் நம்மளுக்கு அந்த பார்டரு நெக்கை சுற்றியும் செட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அது வந்து ஃபினிஷிங் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக வரும். இப்போ நெக்கு கிட்ட பார்த்திங்கன்னா நெக் மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வர மாதிரி இருக்கும். நம்ம நெக்கை சுற்றி அதாவது நெக்கை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி பார்டர் வைக்கிற மாதிரி இருந்தால் சேம் மெத்தடு தான், ஆனால் இது கொஞ்சம் வேறு மாதிரி டிசைனில் வரணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி மாற்றி வச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவும் வச்சுக்கலாம். இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது பார்த்திங்களா, இது எப்படிமா உள்ளே மடக்கி விட்டுட்டால் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு நெக்கு அப்படியே கட் பண்ணி தைச்ச மாதிரி தான் ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இப்போது ஒரு சைடு முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கேருந்தே பண்ணாமல் திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து அதாவது நெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து தைச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த சுருக்கெல்லாம் வராமல் இருக்கும், இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இழுத்துட்டுலாம் போகாமல் அந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடாகவும் இருக்கும். ரெண்டாவது அந்த கார்னரில் நம்ம மடக்கி விட்டுருக்கோம் பார்த்திங்களா, அது மேலே கண்டிப்பாக தையல் போட்டுக்கணும். அப்போ தான் அது நல்லா படிஞ்சு நிற்கும், நல்லா ஃபிக்ஸ் ஆகும் டாப்போட. எட்ஜில் தையல் போடும்போது அதாவது இந்த கார்னரில் ஏற்கனவே வச்சுருக்கிற அளவு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக மடக்கி விட்டுருணும். அதாவது அந்த இடமும் ஆப்போசிட் சைடும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம தைச்ச டிசைனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.